மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னால சமீப காலமா அரசியல்ல நிலை வரும் மாற்றங்கள் மக்களால ஏற்க முடியாதவையாக இருக்கு. ஜெயலலிதா இருந்தப்போ அவங்களே கை காட்டி சென்றவர் அடுத்த முதல்வரா, ஜெயலலிதாவின் தோழியாக 30 வருஷத்துக்கு மேலாக இருந்த ஒரே தகுதியை வச்சு முதல்வராக நினைக்கிறவங்க அடுத்த முதல்வரா, இல்லனா ஜெயலலிதாவோட உறவினர் அப்படிங்கிற ஒரே தகுதியோட புதுக்கட்சியை ஆரம்பிச்சிருக்கும் தீபா அடுத்த முதல்வரா அப்படின்னு ஆளும் கட்சியே ஆட்டம் கண்டிருக்கு. இந்த நிலையில இதுவரைக்கும் அரசியல் பத்தி எந்த ஒரு கருத்தையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்த நடிகர் ஜீவா தன்னோட சமூக வலைதளத்துல திடீர்னு அரசியல் குதிக்கிறவங்களுக்கு தன்னோட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஜே தீபா, உங்களுக்கு அத்தையோட சொத்துக்கள் வேணும், அத்தையோட கட்சி வேணும், அத்தையோட பதவியும் வேணும், அத்தைக்கு கிடைச்ச தண்டனை மட்டும் உங்களுக்கு வேண்டாமா? அத்தையோட வாரிசு தானே நீங்க. உங்களோட அத்தைய ஊழல் செஞ்ச குற்றவாளி அப்படின்னு உச்சநீதிமன்றம் உறுதி செஞ்ச அதே நாள்ல அதை ஒரு பெருமையாக நினைச்சுக்கிட்டு உங்களால எப்படி அரசியல் பிற வேஷம் செய்ய முடியுது? உங்களுக்கு அரசியல் ஆசை இருந்தா அந்த 4 சிறை தண்டனைய அவங்களுக்கு பதிலாக நீங்க அனுபவிச்சு உங்களோட தலைவி மீதி இருக்கிற களங்கத்தை போக்கிட்டு அரசியலுக்கு வாங்கல. மக்களை ஏமாத்தாதீங்க. தீபாவுக்கு என்னோட தாழ்மையான வேண்டுகோள், தமிழக மக்கள் 50 ஏமாந்தது போதும். உங்களோட சுயநலத்துக்காக கட்சி ஆரம்பிச்சு தமிழக மக்களை நீங்களும் ஏமாத்தாதீங்க. தமிழகத்தோட தற்போதைய தேவை சுயநல அனுதாப ஆட்சி இல்ல, அற வழியிலான ஆக்கப்பூர்வமான ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகர் ஜீவாவோட கருத்துக்கு சமூக வலைதளங்கள்ல பலத்த ஆதரவு கிடைச்சிட்டு வருது. என்னுடைய மாணவர்களும் என்னுடைய இளைஞர்களும் என்னுடைய மக்கள் கேட்கட்டும், நான் கணக்கு சொல்கிறேன். நீ யார் என்னை கேட்கறதுக்கு? கூட்டமே இல்லாததுக்கு தலைவனா நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க? தலைவரே இல்லாத கூட்டங்க பேசிட்டு இருக்கேன்னு ஏன் அப்படிலாம் பேசுறீங்கண்ணே? உங்கள் மேலே எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்குண்ணே. ஸ்டில்லாம் போடுறாங்க, அந்த என் கையில் செல் இருக்கிறத வந்து பணம் வச்ச மாதிரி யார் பண்ணியிருப்பாங்கன்னு கூட தெரியும். ஸோ அவங்கள பற்றி நான் இங்கே பேச விரும்பலை. ஓபிஎஸ் சார் வீட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கி வரலான்னு போனோம். அங்க போனா எப்படி நடக்கணும்னு ஃபர்ஸ்ட் அனுபவம் சார் எனக்கு. லாரன்ஸ் வந்து இந்த கட்சியை சேர்ந்தவர், அந்த கட்சியை, நான் சொன்னேன்னா நான் இவங்களை சப்போர்ட் பண்றேன்னு சொன்னேன், நான் தமிழ்நாடை விட்டே போயிடுறேன் நான்.